எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்போது அந்த மாதிரி நான் என்ன வந்து நிறைய பேருக்கு போகிறான், ஒருத்தருமே எடுக்கலை, வேலைக்கு போகலன்னா கொடுக்கல. அப்போது ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண சொன்னு கேட்குறேன், கொடுக்கல. எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்குறேன், யாரும் ஹெல்ப் பண்ணல. நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தான் நம்ம போகணும். பிஸ்னஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கலையில, நான் அப்போ முடிவு பண்ணேன் நம்ம நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக நிறைய யங் என்டர்பிரெனர்களை உருவாக்குங்க. வேலையை தேடுவதை விட வேலை கொடுப்பவராக மாறுங்கள். சார், என்னுடைய பெயர் வந்து டாக்டர் கே.எஸ். கமாலுதீன். என்னடா திடீர்னு சில பேர் நிறைய யூடியூப்பில் பார்த்து என்னடா டாக்டர்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னுடைய டாக்டருக்கு வந்து பின்னாடி நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னுடைய ஊர் வந்து எங்கே அப்படின்னா தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுக்கா அதிராம்பட்டினம் தான். என்னுடைய கல்வி வாழ்க்கை எப்படி அப்படின்னா, நான் படிக்கும்போது வந்து படிப்பில் வந்து புத்திசாலியெல்லாம் கிடையாது. ஏன்னா டென்த்து படிக்கும்போது வந்து ஒரு தேர்ட் கிளாஸில் தான் நான் பாஸ் பண்ணேன். தமிழ் மீடியம் தான் இவ்வளோக்கும். அதேமாதிரி ப்ளஸ் டூ படிக்கிறதும் தமிழ் மீடியம் தான். ப்ளஸ் டூ படிச்சுட்டு நான் வந்து என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய மாமா இரண்டு அங்கிள் என்ன டாக்டர்கள் ரெண்டு பேரும். சரி, நானும் ஒரு டாக்டர் ஆகலான்னு சொல்லிட்டு என்ன என்ன பண்ணேன், ப்ளஸ் டூ படித்தேன். அப்படியும் படிப்பு வரலை என்ன சொல்லப்போனால். படிச்சுட்டு சரி, எனக்கு ஒரு இன்ட்ரிவ் வந்தது டாக்டருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல. அதுதான் இன்ட்ரிவியூக்கெலாம் போனேன், இருந்தாலும் டாக்டர் சீட்டு கிடைக்கல. பரவாயில்ல, இருந்தாலும் என்ன பண்ணுறேன், கல்லூரி வாழ்க்கை என்னுடைய ஊர்லேயே அதிராம்பட்டினத்துலேயும் கல்லூரி வாழ்க்கையும் நான் பண்ணேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன், கம்ப்யூட்டர் உலகங்கிறதுனால நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக வெளியாகி கல்லூரி வாழ்க்கை வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறேன். அப்போது கல்லூரி வாழ்க்கை முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவோம், எல்லோரும் வந்து வேலை தானே தேடுவோம். நானும் அப்படி தான் வேலையை தேடுறேன். எல்லாருக்குடைய கொஷின் என்ன தெரியுங்களா, நீ ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட், அவ்வளோதான். எல்லாரும் அதான் சொல்லுவோம், எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் தானே. எல்லாருக்கும் எப்படி தொழில் தெரியும், எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்போது அந்த மாதிரி நான் என்ன வந்து நிறைய பேர்கள் போகிறான், ஒருத்தருமே எடுக்கலை. அப்போது என்ன பண்ணுறான், சென்னைக்கு வந்து நான் வந்து ஒரு அந்த நேரம் வந்து சாஃப்ட்வேர் பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சிஸ்டம் அனாலிசிஸ்ட் கோர்ஸ் ஒன்று படித்தேன் ஒரு வருஷம். சரி, கொஞ்சம் படித்த பிறகு அப்போவும் வேலைக்கு போகலன்னா கொடுக்கல. அப்போது ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண சொன்னு கேட்குறேன், கொடுக்கல. அப்போ நானே என்ன சொன்னேன், சார் எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம், இருக்கிறவரையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதமோ சும்மா சம்பளமே இல்லாமல் ஒரு இன்டர்ன்ஷிப்பு கற்றுக்கிட்டேன். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் 1991 என்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு டெக்னாலஜியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1995 சிங்கப்பூரில் வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு ட்ரைனிங் பாயிண்ட்டு. 1995 சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சாஃப்ட்வேர் தெரியும், நான் நல்லா கோடிங் எழுதுவேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, சார் கோடிங் எழுத கோடிங் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜிஎஸ்டி தெரியாத, ஆனால் கோடிங் எழுத தெரியும். சில பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும், ரூட்டு தெரியாது. சில பேருக்கு ரூட்டு தெரியும், வண்டி ஓட்ட தெரியாது. ரெண்டும் தெரிகிறது ரொம்ப ரேர். அது இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கோடிங் நல்லா எழுதுவாங்க தவிர ஃபீல்டு தெரியாது. அந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு போகிறேன். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைங் சிங்கப்பூரில் போகிறேன். போய் அங்கே போய் ஜிஎஸ்டி பற்றி அங்கே கேட்டால் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவர் ஏதோ வேலைகள் நம்ம வேலையெல்லாம் எடுத்துருவாங்களோ, இவருக்கு போய் ஜிஎஸ்டி சொல்லி கொடுத்தா நமக்கு வேலை போயிடுமோ. எல்லாரோடய இருக்கேன். அப்போ யாரும் சொல்லி கொடுக்கல. அப்போது ஒரு நல்ல இடமா என்ன பண்ணுறேன், அங்கே உள்ள ஸ்டாஃப்கள்ட்ட அப்படியே பழகுறோம். பழகி ஜிஎஸ்டி பற்றி கற்றுக்கிட்டேன். நான் போன காரியத்தை ஜிஎஸ்டியை முதல் தெரிஞ்சுக்கிட்டு அருமையாக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்படியே எனக்கு அந்த தொடர்பு இருந்தவொடனேயும் 1997 எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா எனக்கு கனவு கிடையாது, நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான் கனவு இருந்தது. அப்புறம் அந்த கனவு வந்து ஒரு சிஸ்டம் அனாலிசிஸாக மாற்றினுச்சு. சிஸ்டம் அனாலிசிஸாக மாற்றினதுக்கப்புறம் 1997 என்னை தேடி வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆண்டர்பிரனர், எப்படி இன்டர்நேஷ்னல் ஆண்டர்பிரனராக எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்ச மாதிரி இருந்து அவங்க என்னை இன்வைட் பண்ணுறாங்க, சார் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டு, யாரும் வேலை கொடுக்கல. ரெண்டாவது இன்டர்ன்ஷிப்பு, அது யாரும் கொடுக்கல. மூணாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியாக போய், சார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ப்ரொப்ரேட்டர் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு பார்ட்னர் எப்படி ஆரம்பிக்கிறது, ஐயூ கோடு எப்படி எடுக்கிறது, அப்போ கவர்மெண்ட்டினுடைய லோக்கல் டேக்ஸு எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்குறேன், யாரும் ஹெல்ப் பண்ணல. இதான் என்னுடைய மூணாவது சேலஞ்சு, என்னுடைய ப்ரொஃபஷனலுடைய மூணாவது சேலஞ்ச். மூணாவது பிஸ்னஸ் சொல்லி கொடுக்கல. நாலாவது பிஸ்னஸ் தமிழ் புக் இருக்குமான்னு பார்த்தேன், தமிழ்நாட்டில் வந்து தமிழ் புக்கிலே இல்லையே. நாலு அஞ்சாவது என்ன தெரியுங்களா, முக்கியமானது மேனேஜ்மெண்ட். ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
என்ன மேனேஜ்மெண்ட்டு? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, காஸ்டிங்னா என்ன, டாக்குமெண்டேஷன்னா என்ன, அக்கௌண்ட்ஸ்னா என்ன, ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, ப்ராஃபிட். இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுகள்லாம் எல்லாருமே வந்து பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், நல்லா படிக்கிறோம், ஆனால் வந்து நடைமுறைகளை காட்ட தெரியல. அதுதான் நான் சப்ஜெக்டை குறை சொல்கிறதுக்காக அல்ல, நம்ம வந்து படிக்கிறோம். நான் முக்கியமாக சொல்லுவேன், விட்டமின் எம்னு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் எம்னா மார்க்கு, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, நம்மளுடைய மைண்ட் செட்டு. ஒரு மனுஷனுக்கு 5 M தேவைப்படுது, முதோ எம்மு விட்டமின் எம், ரெண்டாவது எம்மு என்ன தெரியுங்களா, மைண்ட் செட்டு. நம்மளுடைய மைண்ட் செட்டு என்ன பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணணும். ரெண்டு, மூணாவது என்ன தெரியுங்களா, மணி. அதுதானே வேணும், மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா மணி ஆட்டோமேட்டிக்காக வரும். நாலாவது என்ன தெரியுங்களா, அந்த பிஸ்னஸ் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, 4 M. அஞ்சாவது எம்மு கடைசியில் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க, என்னடா அஞ்சாவது எம்மு, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இந்த நாலாவது எம்முக்கு வந்து எனக்கு நாலேஜ் இல்லை, ஏன்னா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில், எனக்கு ட்ரையல் பேலன்ஸ் தெரியாது, ப்ராஃபிட் லெஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் கேட்குறேன், ஏன்பா உனக்கு எல்லாம் எங்கிட்ட கொடுப்பேன் நான் பார்க்குறேன், அவங்க பார்க்கட்டும். இது நாலாவது, 5 முடிச்சுட்டேன். இன்னொன்று என்ன தெரியுங்களா, கடைசியாக பேச தெரியல, யார் கூட, ஒரு சப்ளையர் கூட எப்படி பேசுகிறது, ஒரு பேங்க்கில் போய் எப்படி பேசுகிறது, இந்த பேச்சு திறமை இல்லை. நம்ம வந்து ஒரு தமிழ் மீடியம் தானே, ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனலுடைய சேலஞ்ச். இது எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குறதுக்கிட்ட கண்டிப்பாக உள்ள இந்த யங் என்டர்பிரனர் இருக்கீங்களா, யங் என்டர்பிரனர்களை உருவாகக்கூடிய ஒரு வெறித்தனமாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அவங்கமாக இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது சார். இருக்கா, எப்படி, என்ன தெரியுங்களா, நான் என்ன தெரியுங்களா சார், இந்த இவ்வளோ சேலஞ்சையும் மீறி 1990s பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து டூல்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ரன் பண்ணாது. அப்போ என்ன பண்ணேன், நம்ம வந்து ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணா என்ன. அப்போது பார்க்குறேன், 1997 ஒரு 6 அப்படியே பிஸ்னஸ் போயிட்டுருக்குது. எதையாவது வந்து நம்ம வந்து ஒரு டூல்ஸ் இருக்கா, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, பட் எல்லா சாஃப்ட்வேரும் எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்போது இப்போ அந்த நேரத்தில் தான் நான் முடிவு பண்ணேன், ஏன் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் அக்யூரசி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை உடனே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே இன்னொரு ஆளை மைண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தான் நம்ம போகணும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நமக்கு வந்து அவரோட சர்வர் என்ன சொல்வார், அது இருக்குது இது இருக்குது இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருவாரு. உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு அது தானே நம்ம வாங்க போகிறோம், அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய டேஸ்ட்டு. அப்போது சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி என்ன பண்ணுறேன், என்னுடைய டென்ஷன் எல்லாம் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டுட்டு வந்து, சாஃப்ட்வேர்னா ஏன், நான் வந்து சிஸ்டம் அனாலிசிஸ் அஸ் வெல் அஸ் இந்த பிஸ்னஸில் அடிபடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிஸ்னஸ்மேன் என்ன தெரியுங்களா, நான் கோர்ட்டு போட்டிருக்கப்பேன் அப்படி போனாங்க, அந்த கோர்ட்டுக்குள்ளே எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்மேனையும் கேளுங்க, தெரியும். வெளித்தோட்டம் தான் கோட்டர், கோர்ட் இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சப்ளையர்கிட்டையும் பையர்கிட்டையும் நிறைய பேர் கூட என்னப்பா பேமெண்ட் என்னப்பா நினச்சிட்ருக்கா, எல்லாருக்கும் உண்டு. இந்த மாதிரி சமயத்தில் நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நான் என்னோடய ஜேர்னியை ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் பிஸ்னஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலேசியா ஸ்டெப் அப்படியே பண்ணேன், அதுக்கப்புறம் துபாய் பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அது என்ன தெரியுங்களா, அந்த அந்தஸ்து, நீங்கள் ஸ்டார், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், நிறைய பிஸ்னஸ்மேனுங்களை உருவாக்குங்க, நியூ என்டர்பிரனர்களை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு 2015-2020 ஃபாரின் ட்ரேட் பாலிசி கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் 2013 என்னுடைய ஜேர்னி என்ன பண்ணேன், என்னுடைய சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா சேலஞ்சுமே இன்றைக்கி வரக்கூடிய யங் என்டர்பிரனர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கிட்டேன். எப்படி உருவாக்குனேன், நான் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு யாரும் வேலை கொடுக்கல. நான் இன்னை வரையும் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, நான் பிஸ்னஸ் 1991 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னை வரையும் நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸாலே சேர்த்தது இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ் காலேஜை முடித்து நேராக எங்கிட்ட வாங்க. நான் இதுபோல் 200+ யங் என்டர்பிரனர்கள் இல்லை, யங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இன்டர்ன்ஷிப்பு இப்போ கூட கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்டர்ன்ஷிப்பு 200 பேருக்கு மேலே என்னுடைய ஆஃபீஸர் ஸ்டாஃபாகவே நான் போட்டிருக்கேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி 2013 ஃபியோ என்னை இன்வைட் பண்ணிச்சு. ஏன்னா நான் பிஸ்னஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் அப்போ முடிவு பண்ணேன் நம்ம 4 சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபியோ. அதுக்கப்புறம் கிண்டியில் MSME மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் 40,000. அடுத்தது புக்கு, தமிழில் புக்கு இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோடய சேலஞ்சு இப்போ என்ன தெரியுங்களா, நான் தமிழில் புக்கே எழுதிட்டேன். நான் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் எதில், நானே வீடுன்ல 1 ஆர்டிக்கல் எழுதினேன், பசுமை வீடுன்ல 6 ஆர்டிக்கல் எழுதினேன். தொழில் முனைவோர் ஆவது எப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் தெரியல, இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் இன்ஜினியர் அவங்க கோர் தான் தெரியுது. சார் நான் பிஸ்னஸ்குள்ளே வரணும் சார், நான் ஒரு என்டர்பிரனர் ஆகணும் சார், எனக்கு எப்படி சார், இவங்களுடைய
ஆதங்கத்தை போக்குறதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ் அக்யூரசிங்கிற ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர். அப்போது என்னுடைய சேலஞ்ச் எல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய யங் என்டர்பிரனர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கிட்டேன். ஒரு ஒரு தேர்ட் கிளாஸ்லேருந்து வந்தது தான், பட் வந்து நம்ம வந்து ஒரு டென்த்தில் தேர்ட் கிளாஸ் எடுத்தான் படிப்புங்கிறது வேறு, ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம், ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன தான் படித்தாலும் படிப்பு கல்விங்கிறத விட நம்ம, நான் ஏற்கனவே சொல்லுவேன், படிப்பு கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை கல்வியும் நடைமுறை கல்வியும் முக்கியம். அதுதான் அது வந்து வராது, படிப்பு கிடையாது. ஏன் தெரியுங்களா, ஒரு டாக்டருங்கிறது மூணு வகை, அது தெரியுமா, மூணு வகை டாக்டருங்கிறது. எம்பிபிஎஸ் படித்தா அது ஒரு டாக்டரு, பிஹெச்டி படித்தா அது ஒரு டாக்டரு, இன்னொரு டாக்டர் என்ன தெரியுங்களா, இது நிறைய பேருக்கு தெரியலை. என்ன சார் மூணாவது டாக்டரு? நீங்கள் சாதிக்கணும். சாதிக்கிறது எப்படின்னா உங்களுடைய திறமை, இறைவன் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு திறமை கொடுத்துருக்கான், அந்த திறமையை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அதில் முக்கியமாக என்ன தெரியுங்களா, நான் இந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனுங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக நிறைய யங் என்டர்பிரனர்களை உருவாக்குங்க. உருவாக்கும் போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வர்றாங்கள யங் என்டர்பிரனர்களை ஒவ்வொரு கம்பெனிலையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, சம்பளம் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு, வேலையை வாங்குங்க. அதுக்கு வேலை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, வர கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுங்க. கொடுத்து வர இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களை உருவாக்குங்க. உருவாக்கி அவங்க என்ன பண்ணுங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ உள்ள ஒரு யங் என்டர்பிரனருக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா, போங்க ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்கள், சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க, உங்களுடைய நாலேஜை எதிர்பாருங்க, அவங்களுடைய நாலேஜை பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக என்டர்பிரனரை வாங்க. நீங்கள் என்டர்பிரனரை வந்து உங்களுக்கு இல்லை, ஒவ்வொரு என்டர்பிரனரும் தன்னுடைய ஃபேமிலி தான் சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்கும். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கட்டும், மற்றவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கும் மனசு வந்துச்சுன்னா நாலு என்டர்பிரனர்களை நீங்கள் உருவாக்குங்க. அந்த மாதிரி நான் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ எனக்கு ஒரு டாக்டரேட் கொடுத்துருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஏன்னா சார் எல்லா வீடியோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நான் இது தான் இப்போ கொடுக்குறேன் உங்ககிட்ட. இதுவரையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் எனக்கு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ராயல் டிமேடின் ஹோட்டலில் வச்சு இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி எனக்கு ஒரு முனைவர், அதான் மூணாவது பட்டம் என்ன டாக்டர் அப்படின்னா, தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அவங்க சந்தோஷம் இருந்தால் மல்டி மல்டியாக போகும்போது ஒவ்வொருத்தருடைய சந்தோஷமும் நம்மளுடைய சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யங் என்டர்பிரனர்களுக்கு நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே இறைவனுக்கு முதல் நன்றி கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு, நம்மளை படைத்த இறைவனுக்கு ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, நமக்கு நடைப்பயிற்சி செஞ்சு கொடுத்த பேரண்ட்ஸ்கள் அவங்கள மறக்கக்கூடாது, ரெண்டு. மூணாவது என்ன தெரியுங்களா, எல்லாருக்கும் தெரியும், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மறக்காதீங்க. மூணு. இன்னொன்று என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ பண்ணி பத்தாது, இதை வச்சு உங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க உருவாக்குங்க. அதுதான் சொல்கிறது, நம்மளே பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் தான் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் வந்து இப்போது ஒவ்வொரு மாதமும் 20-25 பிஸ்னஸ் மேனுங்களையும் உருவாக்கிட்டுருக்கேன், இன்னை வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த கோவிட்டில் கூட ஸ்டாப் பண்ணல. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஆல்வேஸ் வெல்கம் டு மை ஆஃபீஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜோஸ் டாக் எனக்கு கொடுத்ததுக்கு நல்ல ஒரு அருமையான மெசேஜ். ஒரு யங் என்டர்பிரனர்கள் வந்து நான் அதான் சொல்லுவேன், பிகம் ஏ ஜாப் ப்ரொவைடர் ரேதர் தன் ஜாப் சீக்கர். வேலை தேடுவதை விட வேலை கொடுப்போராக மாறுங்கள். அது மட்டுமல்ல, நாலு பேருக்கு சொல்லியும் கொடுத்து பாருங்க. அதுதான். தேங்க்யூ. ஜோஸ் டாக்ஸ் இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபைல் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஸ் டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபைல் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபைல் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.